அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த காணிக்கை பகுதியை அப்பா உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அப்பா நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதை பெருகச் செய்யுங்க. கொடுக்குற ஜனங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, அவங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, ஆண்டவரே அவங்க குடியிருக்கிற இடத்துல, ஆண்டவரே அவளுக்கு ஒரு கேடகமாகவும் மகிமையுமாயும் அவர்கள் தலைகளை உயர்த்துகிறவருமாயும் நீர் இருக்கிறபடினால அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, விசேஷமாக இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்ற வசனத்துக்கு ஏற்ப அப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தாராளமாய் கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபையாயிரும் சுவாமி. மீட்பெறும் இரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.